like a hell cut. Hi guys, welcome to Foodie Brothers. இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருந்தது. உங்க நாள் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து FunGrill அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா grill, Alfam, அதுக்கு அப்புறம் Shawarma அதெல்லாம் இருக்கு இங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா காலனியில் ரமேஷ் மிஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியும். அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ உள்ளே போயிட்டு Shawarma கிரில்லாம் வாங்கி சாப்பிட்லாம் வாங்க. சீஸ் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது உங்களுக்கு, சீஸ் சவர்மா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இப்போ இங்கே அந்த ஆப்ஷன் இருக்கு, இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சீஸ் சவர்மான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஆக்சுவல் சீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தெரியல, ஏன்னா சீஸோட டேஸ்ட் வந்து புதுசாக வரல. பட் ஆனால் அந்த சிக்கனு அப்புறம் அந்த வெஜிடபிள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு மாதிரி தெரியுது. இதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பட் அந்த கேபேஜ் அப்படிங்கிற அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சீஸ்னால் வந்து உங்களுக்கு ஸ்பைஸியாக ஸ்பை எவ்வளோ ஸ்பைசினஸ் இருந்தாலும் அது பெருசாக தெரியாது. பட் இந்த சீஸ் எவ்வளோ இருக்க மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஆக்சுவல் சீஸ் யூஸ் பண்ணாமல் மேபி அதை அந்த சீஸ் பிரெட் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணியிருக்கணும்னு ஒரு ஐடியா எனக்கு. பிரி பிரி சவர்மா பார்த்தா நல்ல செவ செவன் இருக்கு. இவங்க வந்து பிரி பிரி சவர்மாக்கு வந்து இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாதிரி தெரியல.
பட் ஆனால் ஏதோ இது வந்து மற்ற ரெண்டு இதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது, கொஞ்சம் நல்லாவே ஸ்பைஸியாக இருக்குது. பிரிப்பிரி ஷவர்மான நிறையா பண்ணுவாங்கன்னா இந்த ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க சில்லி பவுடர் யூஸ் பண்ண மாதிரி தெரில, பட் ஆனால் ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப நல்ல ஜூஸியாகவும் இருக்குது, பயங்கர காரமாக இருக்குது. ஸோ இது மெக்சிகன் ஷவர்மா. இது இவங்க ஷவர்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெகுலர் சைஸில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவோம். எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது சைஸில். ஸோ இது மெக்சிகன் ஷவர்மா. ஸ்வீட்டாக இருக்கும் மெக்சிகன் ஆக்சுவலாக, ஆனால் இது வந்து ஒரு மாதிரி டேங்கியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அவங்க வந்து அந்த பிரிப்பிரி போட்டு அதுக்கப்புறம் இது போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் அந்த டேங்க்னஸ் இருக்கா இல்லை எப்பவுமே அந்த டேங்க்னஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டேங்கியாக இருக்குது, அந்த ஸ்வீட்னஸ் வந்து அவ்வளோவா தெரியல. ஆனால் பட் ஆனால் இது வந்து இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இதுவும் வந்து சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா புரியும் சிக்கனு. அப்புறம் வந்து புதுசும் வந்து சூப்பராக இருக்குது, இவங்க மைனஸும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது இந்த சாண்ட்விச்சும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் வந்து கிரில் பற்றி சொல்லியிருந்தேன். இவங்க வந்து இந்த டொமேட்டோவெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ ஆனியன் நல்லா அதனால போட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக எல்லா சில இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரில்லுக்கு வந்து ஒரு ஒரு சாட் மசாலா இல்லை அந்த ஒரு மாதிரி பவுடர் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, அது இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அதோட டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக நல்லா இருக்கும் மைனஸ் எல்லாமே. ஸோ இவங்க மைனஸ் இது பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்துட்டாங்க. இவங்க நாங்கள் பண்ண டார்ச்சரில் தனியாக மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கிரில் சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்குது, நம்ம ரெகுலர் கிரில் சிக்கன் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடு கம்மியாகிடுச்சு. மேபி நாங்கள் வாங்கி ஒரு 5 minutes ஆகுது, ஸோ அதனால் சூடு கம்மியாகிடுச்சு போல. அதனால் வந்து சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை சூடாக சாப்பிட்றதா நாங்கள் நல்லா சாப்பிட்டு வந்து நினைக்கிறேன். இது வந்து சிக்கன் சூடு ஆறுனால ஒரு மாதிரி அது பிடிக்கிறக்கே பண்ண ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ இது நல்லா தான் இருக்குது, சூடாக சாப்பிட்றதுலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாண்ட்விச் சொல்லியிருக்கோம், சாண்ட்விச்சும் வந்துருக்கு சப்ளை சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா சீஸ் சாண்ட்விச் ஃபில்டு வித்து ஆனியன் அப்புறம் டொமேட்டோ மற்ற ரெகுலர் சாண்ட்விச்சில் இருக்கிறது தான். ஆனால் இது இவங்க இந்த ஃபில் சாண்ட்விச் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலராக ஒரு 2 stripes இருக்குது, அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி இதாக இருக்குது ஃபில் சாண்ட்விச். சீஸை வந்து சாண்ட்விச்சில் போட்டாங்க போல், ஷவர்மா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீஸ் இதில் சேர்த்து போட்டாங்க போல். இதில் வந்து சீஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அந்த சீஸ் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது, இப்போ நல்லா இருக்குது. பட் அந்த சீஸோட டேஸ்ட் மட்டும் நான் வரும் எப்போவுமே சீஸ் சாண்ட்விச். ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அல்பம் சொல்லியிருந்தோம், அல்பம் வந்து வந்துருச்சு பாருங்கள். இது சூடாக இருக்குது. ஸோ அது சூடாக இல்லாதனால ஒரு மாதிரி ஹார்டாக இருந்துச்சு, இது சூடாகவே இருக்குது. எப்படி இருக்குப்போம் சூப்பராக இருக்குது. எனக்கு இது வந்து எங்கள் மஸ்ட் ட்ரைன்னு சொல்கிறேன். அந்த பெப்பர் நிறைய போட்டிருக்காங்க, அது இல்லாமல் நல்லா வந்து இது குக் ஆகிருக்கு, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அது வாயில் வச்சா அது வந்து எப்படி சொல்கிறேன், அது வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது, கரைஞ்சிருதுன்னு சொல்லணும் வாயில் வச்சு அந்தளவுக்கு இருக்குது. பெப்பர்லாம் போட்டு பயங்கரமாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு இது மாதிரியே இருக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் இது கொஞ்சம் நல்ல சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் அல்பா மஸ்ட். வீடியோ சத்தியம் ஒரு வீடியோ பார்த்துக்கோ பார்த்துக்கோ.
இது வந்து நடிப்பார் ரொம்ப காசுவாங்க பெரிய நடிப்பார் ஒன்றா நம்பர் நடிப்பார் இது இது வந்து ரெட்ல டிப்பு இது வந்து லெஃப்டி பிரதர்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து இப்போ நம்ம ஃபன்கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டி பிரதர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாரு இன்னொருத்தர் மிஸ்டர் பீன் மாதிரி பண்ணியிருப்பாரு அந்த வீடியோ நான் போடுவேன் பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து எங்கள் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வந்து ஆரம்பிக்குது ஒரு 360-370 ருபீஸ் வரையும் இருக்குது ப்ரைஸ்லாம் ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 வெரைட்டிஸ் இருக்குது ஷவர்மாவில் வந்து சாண்ட்விச்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்காக சோடாஸ் இருக்குது அப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது ஷவர்மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் வந்து 110 வரையும் இருக்குது இங்கே கிரில் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஃபுல் கிரில் அங்கே வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து போர்டில் போட்டிருக்காங்க ஆகஸ்ட் மந்த் வந்து ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் இங்கே அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே மெனுவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட டேக் இருக்கும்ல அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வரும் அது வந்து ஸ்கேன் பண்ணோன்னா வந்து உங்களுக்கு இது ஃபீட்பேக் கொடுக்கணும் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா 10% ஆஃபர் கிடைக்கும் அதே 12 hours வந்து உங்களுக்கு கூப்பன் கூட சென்ட் பண்ணுவாங்க அது ஆஃபர் ஒரு இந்த கடையில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பீஸ்